பைபிளை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள். அறிமுகம். பைபிள் என்பது உலகின் அநேக மக்களால் பின்பற்றப்படும் கிறிஸ்தவ மதத்தின் புனித நூலாகும். இது மட்டும் அல்லாது பல ஆராய்ச்சிகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் இதன் உள்ளடக்கத்தை மேலும் விளக்குகின்றன. இக்காணொளியில் பைபிள் தொடர்பான சில முக்கிய தகவல்களை பார்க்கலாம். பைபிளின் வரலாறு பல ஆயிரம் ஆண்டுகள் முந்தையதாகும். இது பல எழுத்தாளர்கள் மற்றும் காலகட்டங்களில் எழுதப்பட்டது. அதன் உள்ளடக்கம் மற்றும் வடிவம் மனித வரலாற்றின் முக்கியமான பகுதியாகும். பைபிளின் பகுதிகள். பைபிள் இரண்டு முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது, பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு. இவை தேவனின் அன்பு மற்றும் மன்னிப்பு பற்றிய தகவல்களை வழங்குகின்றன. பழைய ஏற்பாடு அடித்தளமானது புதிய ஏற்பாடு கடவுளிடமிருந்து மேலும் வெளிப்பாட்டுடன் அந்த அடித்தளத்தை உருவாக்குகிறது. முதற்கட்ட பைபிள். முதற்கட்ட பைபிள் என்பது மோசே எழுதிய தொகுப்பாக இருக்கின்றது. இதன் உள்ளடக்கம் மனிதனின் ஆரம்பம் மற்றும் ஒப்பந்தங்கள் பற்றிய தகவல்களை கொண்டுள்ளது. இது யூத மதத்தின் அடிப்படையாக கருதப்படுகிறது. பைபிளின் மொழிகள் 3384க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட பைபிள் உலகிலேயே அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம். பைபிள் பல மொழிகளில் எழுதப்பட்டது. அதில் இபிரேயா, கிரேக்கம் மற்றும் லத்தீன் அடங்கும். இவை பைபிளின் தத்துவங்கள் மற்றும் அர்த்தங்களை புரிந்து கொள்ள முக்கியமானவை. பைபிளில் தீர்க்க தரிசனம். பைபிளில் 8000க்கும் மேற்பட்ட தீர்க்க தரிசனம் உள்ளன. மத்தேயு வசனம் 24:22 மனித இனம் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் திறனை கொண்டிருக்கும். லூக்கா 21:20-22 வசனத்தில் யூத தாயகம் மத்திய கிழக்கில் மீண்டும் நிறுவப்படும் என்று கூறுகிறார். அதிகம் திருடப்பட்ட புத்தகம். 10 கட்டளைகளில் ஒன்று திருடாதே என்றாலும் உலகில் அதிகம் திருடப்பட்ட புத்தகம் பைபிள். ஹோட்டல்கள், மருத்துவமனைகள், புத்தக கடைகள் மற்றும் பிற இடங்களிலிருந்து பைபிள்கள் தவறாமல் எடுக்கப்படுகின்றன. இலக்கிய வடிவங்களில் பைபிள். கவிதை, உரைநடை, காதல், மர்மம், வாழ்க்கை வரலாறு, அறிவியல் வரலாறு மற்றும் பலவற்றை உள்ளடக்கிய பல்வேறு இலக்கிய வடிவங்களில் வழங்கப்பட்டுள்ள பொருள் பைபிளில் உள்ளது. முதல் புத்தகம். ஜோஹன் குட்டன்பெர்க் கண்டுபிடித்த புதிய நகரக்கூடிய அச்சு இயந்திரத்தில் அச்சிடப்பட்ட முதல் புத்தகம் பைபிள் ஆகும். குட்டன்பெர்க் பைபிளின் அச்சிடுதல் 1455 இன் இறுதியில் முடிந்ததாக அறிஞர்கள் நம்புகின்றனர். விலையிருந்த பைபிள் ரீடர்ஸ் டைஜஸ்ட் படி குட்டன்பெர்க் பைபிள் 1450 கல் முழுவதும் நகரக்கூடிய வகை அச்சுப்பொறியுடன் தயாரிக்கப்பட்ட முதல் பதிப்பாகும். ஜப்பானிய புத்தக விற்பனையாளரான மார்சென்கோ லிமிடெட் நிறுவனத்திற்கு ஒரு பிரதி 5.4 மில்லியனுக்கு விற்கப்பட்டது. இன்றுவரை அது இதுவரை விற்கப்பட்ட மிக விலையுயர்ந்த பைபிள் என்ற சாதனையை பெற்றுள்ளது. உலகின் மிகப்பெரிய பைபிள் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய பைபிள் உண்மை என்னவென்றால், இதுவரை பதிவு செய்யப்பட்ட மிகப்பெரிய பைபிளை சுற்றி பார்ப்பதில் கோலியாத்துக்கே சிக்கல் இருக்கலாம். இது வைனாய் பைபிள் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இது டெக்சாஸில் உள்ள அபிலின் கிறிஸ்தவ பல்கலைக்கழகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. பைபிளில் உள்ள விலங்குகள். செம்மறி ஆடுகள் வேதத்தில் அடிக்கடி குறிப்பிடப்பட்ட விலங்குகள் என்பதை கண்டுபிடிப்பதில் ஆச்சரியமில்லை. ஆனால் அதன் பக்கங்களில் சுமார் 100 மற்ற விலங்குகள் உள்ளன. அவற்றில் சில மத்திய கிழக்கில் இருந்து காணாமல் போன நீர் யானை. யோபு 40:15-25 முதலைகள். எசேக்கியேல் 29:3-6 ஹார்டெபீஸ்ட் உபாகமம் 14:4 சிறுத்தைகள். ஆபகூக் 1:8 கரடிகள். 2 இராஜாக்கள் 2:24 மற்றும் சிங்கங்கள். 180க்கும் மேற்பட்ட சந்தர்ப்பங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருபோதும் தோன்றாத ஒரு விலங்கு வீட்டு பூனை. தயவு செய்து லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் புதிதாக அறிந்து கொண்ட தகவல்களை உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்வது மூலம் அவர்களும் இந்த தகவல்களை அறிந்து கொள்வார்கள். மேலும் கமெண்ட் இல் அடுத்து என்ன வீடியோ வேண்டும் என்று பரிந்துரைக்கவும். நன்றி.